நோ அதர் கண்டிஷன்னு பிரபுபாதர் சொல்றாரு. ஒருத்தர் வந்து பிராமணாவா இருக்கணும், பெரிய படித்த பண்டிதரா இருக்கணும், பணக்காரரா இருக்கணும், அப்பதான் இந்த கொடுக்கறத கிருஷ்ணர் வந்து ஏத்துப்பார் அப்ப அப்படிங்கிறதே கிடையாது. நோ அதர் கண்டிஷன். ஒருத்தர் பிராமணரா இருக்கலாம், படித்தவரா இருக்கலாம், பட்டதாரியா இருக்கலாம், அல்லது பெரிய ஞானவானா இருக்கலாம், பணக்காரரா இருக்கலாம், அதெல்லாம் கூட அவர் கொடுக்கறத உடனே கிருஷ்ணர் ஏத்துக்க வைக்க, அது ஒரு இன்டியூஸ்மெண்ட், கிருஷ்ணர் ஏத்துக்கொள்ள வைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கவே முடியாதுங்கிறார். ஆனா எது காரணமா இருக்க முடியும்னா, இந்த பக்தி மட்டும்தான் நம்ம கொடுக்கறத கிருஷ்ணர் ஏத்துக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் கிருஷ்ணருக்கு வந்து பாவாகிரகி ஜனார்த்தனான்னு பேரா. நம்ம என்ன கொடுக்கறோம், எப்ப கொடுக்கறோம் அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் கிடையாது. டஸ் நாட் மேட்டர் வாட் ஒன் இஸ் ஆர் வேர் ஒன் இஸ். அவர் ஒருத்தர் எந்த நிலையில இருக்கிறார், எங்க இருக்கிறாருங்கிறதும் பொருள் கிடையாது. நம்ம இந்தியாவில இருக்கலாம், அமெரிக்காவில இருக்கலாம், இன்னொரு நாட்டுல இருக்கலாம், ஆப்பிரிக்காவில இருக்கலாம், ஒருத்தர் ஏழையா இருக்கலாம், பணக்காரர்ல இருக்கலாம், படித்தவரா இருக்கலாம், படிக்காதவரா இருக்கலாம், அவரு எந்த நிலையில இருக்கிறாரு சோசியலா, அந்த பௌதிக உலகத்துல அவருடைய நிலை வந்து பொருட்டே கிடையாது. அதனால பக்திக்கு இது எல்லாமே ஒரு தடையே கிடையாது. ஏன்னா இந்த ப்ராசஸ், இந்த பக்தி முறை வந்து ரொம்ப எளிமையானது. ஸோ யாருமே வந்து கிருஷ்ண பக்தியில ஈடுபடாம தடுக்க முடியாது ஒருத்தரை. நோ ஒன் கேன் பி பார்டு ஃப்ரம் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்ன்னு பிரபுபாதா இங்க சொல்றாரு. ஏன்னா இது வந்து அவ்வளவு ஈஸியானது, அப்புறம் யூனிவர்சல் ஆனது.